இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கு, ஏதோ ஒரு பார்சல் மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி தான் இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங். ஸோ கைஸ் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேனன் இங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. அப்படியே இந்த பிளாக் கலரை எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா இழுத்தோம்னா முன்னுக்குள்ள சைட்ல வந்து ஒண்ணுமே இல்லை, அதுக்கப்புறம் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, அதுக்கப்புறம் நம்ம வந்து பாக்ஸை வந்து நம்ம வெளியெடுத்துடலாம். ஸோ யஸ் கைஸ், பாக்ஸ் அப்படி அந்த பையை விட்டு வெளியெடுக்கிறப்ப அந்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. ஸோ யஸ் பட் அந்த பேக்கேஜிங் மேவே நல்லா தான் இருந்துச்சு. ஸோ கைஸ் எடுத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கேனன் இங்க் வந்து பார்த்தீங்கன்னா வந்துருக்கு. ஒன்று வந்து இந்த பிளாக் கலர், இது வந்து பிளாக் கலருக்காக, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர் பிரிண்டருக்காக நம்ம வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். அப்படி இந்த பிளாக் கலரை எடுத்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தோம்னா பாருங்க பாருங்க எவ்வளோ அழகா, எவ்வளோ சேஃப்டியாக பண்ணியிருக்காங்க, அவ்வளோ அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கப்புறம் இந்த பாக்ஸையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ பரவாயில்ல. ஸோ யெஸ் கைஸ், இதுதான் இன்னொரு அந்த கலரோட பேக்கேஜ். ஸோ யெஸ், இதுவும் பார்க்க ரெண்டுமே ஒரே மாதிரி, இது ஒரே பேக்கேஜிங் மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு ஒரே இது மாதிரி தான் இருக்குது, பட் அதுமான இங்கு. ஸோ யெஸ் கைஸ். ஸோ கைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரெண்டு இங்கையும் வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்லேருந்து ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ்லேருந்து ஒரு பாக்ஸு, அதுக்கப்புறமா கடைசியாக அந்த ஒரு பாக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா அந்த பாக்ஸ் பிரிண்டரில் பிரிண்டரோட இங்க் இருக்குது. ஸோ எஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பிளாக் கலரை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். கைஸ் ஃபஸ்ட்டு இந்த பிளாக் கலருக்குன்னு வாங்கியிருக்கிற இந்த இங்கை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பட் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பட் இந்த பாக்ஸில் வந்துட்டு ஒன்றுமே இல்லை, பட் இந்த பேட்டர்ன் வந்து இருக்குது, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லாம் இருக்குது. அது பரவாயில்ல. ஸோ இப்போ நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே வாங்க. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இப்படியே இழுத்தோம்னா ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் எடுத்தோடனே நம்ம பிரிண்டர் தான். ஸோ இந்த பிரிண்டரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பிரிண்டரில் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த ஸ்டிக்கரில் வந்து பார்த்திங்கன்னா புல் புல் புல்னு போட்டிருக்கு. ஸோ அது நம்ம அப்புறமா புல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த கேனன், அதுக்கப்புறம் இந்த பாக்கோட்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த 47 பிளாக். ஸோ இதோட சைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு 47 நினைக்கிறேன். ஸோ பிளாக் கலர். ஸோ அதுதான் வந்து போட்டிருக்கு. ஸோ யெஸ் கைஸ், இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எடுத்தோடனே வந்து பார்த்திங்கன்னா அப்படி வந்துடும். ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த இங்க் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி புல்னு தான் இருக்குது, இதில் வந்து புல்னு இருக்குது, மேபி இது சென்சிட்டிவாக இருக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது கேனன்னு போட்டிருக்கு, கேனன். அதுக்கப்புறம் அதோட வந்து ஃபைன் கார்ட்ரிட் சிஎல் 5.7S. அதுக்கப்புறம் இதுவும் அதோட சைஸ் தான் நினைக்கிறேன், 5.7S. அதுக்கப்புறம் இதில் வந்து கலர்னு போட்டிருக்கு. ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான். ஒரே வெயிட் மாதிரி தான் இருக்கு. இந்த இங்க வந்து எப்படி உங்களோட பிரிண்டருக்குள்ள இன்ஸ்டால் பண்றது?
பண்ணுறதுன்னு அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இந்த கார்ட்ரிட்ஜ் வந்து எப்படி பிரிண்டருக்குள்ளே இன்ஸ்டால் பண்ண போகிறது வந்து நான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ எஸ் இந்த பிரிண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைட் திஸ் இஸ் அ கேனன் பிரிண்டர். இதோட ஃப்ரண்ட் சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி திறக்கணும், இதுவும் ஆக்சுவலி ஓப்பன் ஆகிடும். இதுக்குள்ளே இன்னும் ஒரு திறக்கிற மாதிரி ஒன்று இருக்கும், அதே இப்படி திறந்தீங்கன்னா உங்களோட கார்ட்ரிட்ஜ் இன்செர்ட் பண்ணுறது ஒரு இது வரும். ஸோ வந்து ரொம்ப பழசு, இது எப்படி இருக்கும் அப்படி விளையாடுத்தலாம். அண்ட் திஸ் இஸ் அவர் நியூ கார்ட்ரிட்ஜ். 1, 2. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கலர் இருக்குது, ஒன்று வந்து கலர் இன்னொன்று வந்து பிளாக். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அந்த கார்ட்ரிட்ஜ் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ எஸ், பட் ஃபர்ஸ்ட் வி ஹேட் டு ரிமூவ் தி ஸ்டிக்கர் லைக் திஸ். ஸோ எஸ், போயிருவோம். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டாக்குமெண்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணுறதா, நீங்கள் அந்த கேனும் கூட கனெக்ட் பண்ணுறதாலாம் வந்து எனக்கு தெரியல. பட் நான் வந்து ஒரு டாக்குமெண்ட் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நான் சேவ் பண்ணி வைக்கிறப்ப நான் வந்து அதை பிரிண்ட்னு தட்டிட்டேன். ஸோ பிரிண்ட்னு தட்டுறப்ப உங்களோட இந்த மாதிரி பிரிண்ட், இந்த மாதிரி நீங்கள் வேண்டியதை உங்களுக்கு வந்து பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அவ்வளோ ஈஸி தான் இந்த ப்ராசஸ். Yes guys, அவ்வளோ தான் எனக்கான வீடியோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எஸ் கைஸ், ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 60 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். அண்ட் அந்த அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் ரொம்ப நன்றி கைஸ். ஸோ எஸ் கைஸ், பாய்.